வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடம் நம்ம என்ன அப்படி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் ஊடக தளங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ பல்வேறு மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர் கனமழை பெய்திருக்கிறது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளில் அந்த மழைநீர் வந்து தேங்கியிருக்கு. இந்த மழைநீரை எடுத்து விடும் பணிகள் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட வட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்று வருகிறது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நாளை எந்த மாவட்டத்துக்கு வந்து விடுமுறைன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம். ஸோ மயிலாடுதுறை மாவட்டத்தில் இரண்டு வட்டங்கள் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீர்காழி தரங்கம்பாடி வட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை என்று விடுமுறை தொடர்பான செய்தி குறிப்பை சற்று முன்பு வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் ஊடக தளங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து வகை பள்ளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை அப்படிங்கிற மாதிரி மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் ஊடக தளங்களுக்கு செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது. 9 மணி நிலவரப்படி மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இரண்டு வட்டங்களுக்கு மட்டும்தான் பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு. ஸோ இதுக்கான ப்ரூஃப் வீடியோ எண்டில் ப்ளே ஆகும். பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம், சீர்காழி தரங்கம்பாடியில் பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை விடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருப்பதை அடுத்து பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதைத் தொடர்ந்து தற்பொழுது சீர்காழி தரங்கம்பாடி பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை விடுக்கப்பட்டுள்ளது. தரங்கம்பாடி பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை விடுக்கப்பட்டிருக்கிறது. கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு நாளை சீர்காழி தரங்கம்பாடியில் பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை விடப்பட்டுள்ளது. தரங்கம்பாடி உள்ளிட்ட வட்டங்களில் நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அருண் பிரசாத் இணைந்திருக்கிறார். அருண் பிரசாத், மாவட்ட ஆட்சியரின் அறிக்கை குறித்து தற்பொழுது அங்குள்ள சூழல் குறித்து சொல்லுங்கள். வணக்கம் மோகன். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சீர்காழி மற்றும் தரங்கம்பாடி இந்த இரண்டு தாலுக்காக்கள் மட்டும் பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சித் தலைவர் வந்து லலிதா உத்தரவிட்டிருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் இரு தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழை காரணமாக சீர்காழி பகுதிகளில் பார்த்தீங்கன்னா முழுவதுமாக வெள்ளக்காடாக மாறிடுச்சு. இந்த நிலையில் அங்குள்ள பொதுமக்களும் பல்வேறு குழந்தைகள் மற்றும் பள்ளி பயிலக்கூடிய மாணவர்களும் அங்கே அருகே உள்ள வந்து பள்ளிகளில் மற்றும் கல்லூரிகளில் உள்ள முகாம்களில் வந்து தங்க வச்சிட்ருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பகுதி முழுவதுமே தண்ணீர் சூழ்ந்து ஒரு வெள்ளக்காடாகவே காட்சியடிக்குது. தற்போது வரை உள்ள பகுதிகளெல்லாம் தண்ணீர் இன்னும் வடியாத சூழல் தான் இன்னும் இருக்கு. தரங்கம்பாடி மற்றும் சீர்காழி வட்டங்களில் பார்த்தீங்கன்னா சாலைகளில் தண்ணீர் தேங்கியும் ஒரு சில இடங்களில் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறதுனால பள்ளி மாணவர்கள் வந்து பள்ளிகளுக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இதனிடையே இன்று காலை வந்து பார்த்தீங்கன்னா சீர்காழி வட்டங்களில் நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஆய்வு மேற்கொண்டாங்க. தொடர்ந்து பொதுமக்களுக்கு நிவாரணங்களும் வழங்கினாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் தரப்படும் என்று அந்த சீர்காழி அந்த வட்டங்களில் அறிவிப்பு விட்டுருக்காங்க. இதனிடையே பல்வேறு முகாம்களில் வந்து பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் தங்க வச்சிருக்காங்க. பல்வேறு இடங்கள்ல வந்து தண்ணீர் வடியாத சூழ்நிலை இருக்கிறதுனாலையும் நாளைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள சீர்காழி மற்றும் தரங்கம்பாடி இரண்டு தாலுக்காக்களில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் லலிதா உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. மோகன், அருண் பிரசாத், தற்பொழுது இரண்டு வட்டங்களுக்கு விடுமுறை பள்ளிகளுக்கு விடுமுறை